அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள் சிம்பிள் கிச்சனில் வந்து இறைச்சிக்கு இறக்கி போடுற கமகமண்ட மசாலா தூள் வந்து செய்ய போகிறோம். அதை நாங்கள் இந்த மசாலா தூளை வந்து நாங்கள் செய்து எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் ஸ்டாக் பண்ணி நாங்கள் தேவையான நேரம் இறைச்சிக்கறி காட்டி ஒவ்வொரு முறையும் காட்டும்போது நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக அடித்து கொண்டு அடித்து போடாமல் நாங்கள் இதிலேருந்தே எடுத்து போட்டுக்கொள்ளலாம். இதை நாங்கள் அடித்து வச்சோம்னா ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம்னா அது பழுதடையாமல் 2-3 மாதத்துக்கிட்ட இருக்கும். இது பழுதடையாமல் இன்றைக்கு செய்து பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்து விடுவோம். பாருங்கள், மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் 2 தேக்கரண்டி. இதில் வந்து கராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட 1 தேக்கரண்டி அளவு வரும். சின்ன சீரகம் 1.5 தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் 1.5 தேக்கரண்டி, 25 இலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். மீடியம் சைஸில் 2 கருவாப்பட்டது சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன். 1 தேக்கரண்டி மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 பிரியாணியிலே எடுத்து 10 ஆக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. ரம்பையில் 2-3 துண்டு ரம்பையில் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோத்தையும் நாங்கள் வந்து முதல்ல வந்து மெல்லிய வெக்கையில் வந்து கருக விட்டுறாமல், இந்த மசாலா தூளுக்கு முக்கியமான இது என்னன்னு சொன்னால் கருக விட்டுறாமல் இதை வந்து வறுத்தெடுக்கணும். மெல்லிய வெக்கையில் வச்சு கருக விடாமல் இதை எல்லாம் வறுத்தெடுப்போம். நாங்கள் வந்து இதை வந்து மெல்லிய வெக்கையில் வந்து வறுத்தெடுப்போம். ஆக வச்ச கூடி கறியும் பெறக்கூடாது, கவனமாக இருக்கணும். கொடுக்கண்டி கொண்டே இருங்கள், கொஞ்சம் போட்டு வறுத்தெடுப்போம். ஓகே, ஒரு கணக்கான பதத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. மெல்லிய வெக்கையில் வச்சு அப்படியே பாருங்க, இங்கே ஒன்றும் கருகாமல் கவனமாக பார்த்து ரைக்கணும். அதான் மசாலா தூளுக்கு வந்து கருகுனா உடனே கசப்பு தன்மை வந்துடும், அதுக்காக கருகாமல் பார்த்து ரைக்கணும். இதே பதத்துக்கு நாங்கள் ரைக்குவோம். ஓகேண்ணா, இப்போ வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து மாவாக்கி எடுத்தோம்னு சொன்னால் சரி. கொஞ்சம் நல்ல நடுவில் ஒரு அடிக்காமல் கொஞ்சம் கூட மாத்தண்ணா இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கறிக்குள்ள கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நடுவில் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த சுவை வரும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக வச்சு போட்டு அடித்து எடுத்தோம். நல்ல மேலே கூட அந்த மாத்தன்மையாக அடித்து எடுப்போம். வந்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அடிப்போம். கிட்டத்தட்ட இப்போ வந்து அடிபட்டு இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து அடித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அடிக்க தேவையில்லை. அப்படி இல்லை கொஞ்சம் இதாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அரிச்சும் வச்சுக்கொள்ளலாம், அரிச்சும் வச்சுக்கொள்ளலாம். அப்படி அரிக்காண்டும் இல்லை, அரிச்சும் வச்சுக்கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால். இது ஒரு ஆப்ஷன் தான் அரிக்கிறது. நான் வந்து அரிக்காமட்டும் வச்சுக்கொள்ளேன். இப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு அரைச்சி எடுப்போம். நாங்கள் இப்போ வந்து எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். எங்களோட மசாலா தூள் ரெடியாக ஆகிட்டுது. இது நீங்கள் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கொண்டு நாங்கள் தேவையான டைமில் நாங்கள் எடுத்து கறி போட்டு பாவச்சு கொள்ளலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். என்னால் முடிந்த அளவு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு டக்கு டிக்கெட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது சேந்தன். நன்றி, வணக்கம்.